கீரை வாங்கினோடனே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஊற வைக்கணும். உப்பு போட்டு ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி அப்புறம் உணர்த்தி எடுத்து வச்சுருக்கேன். இப்படி கையில் எடுத்து பார்த்தா இப்படி போட்ட உடனே அது சத்தம் வரணும், மடமுடான்னு சொல்லிட்டு அது வரைக்கும் பண்ணணும். சத்தம் வரும், அது நல்லா காஞ்சிருத்துனா உளுத்தம்பருப்பு. எவ்வளோ நம்ம முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு இருக்கோமோ அந்த அளவில் பாதி உளுத்தம்பருப்பு எடுத்துக்கணும். புளி, உப்பு, மிளகு, ஜீரகம், பெருங்காயம், கடுகு இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். காரம் வேணுன்றவங்க ரெண்டு மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு, ஜீரகெல்லாம் படபடான்னு புரியும், அந்த சமயத்துக்கு எடுத்துடலாம். சத்தம் உங்களுக்கு கேட்கறது இல்லையா? ஆறினொன்னே பொடி பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரையில் எல்லா சத்தம் இருக்கிறதுன்னு எல்லாருக்கும் தெரியும். உளுத்தம்பருப்பு, ஜீரகம், மிளகு, பெருங்காயம் இது எல்லாமே பல பயன்களை கொடுக்கும். நல்லா ஆறெடுத்து பவுடர் பண்ணலாம். பவுடர் ஃபைன் பவுடராக பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற வச்சுட்டோ அதுக்கப்புறம் ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கணும். சூடான சாதத்தில் நெய் போட்டு பிசிஞ்சு சாப்பிடுச்சு. தொட்டுக்க பொரிச்ச கூட்டு இருந்தா ஆஹா, சுவையோ சுவை. குழந்தைங்களுக்கு இட்லி தோசைக்கு தொட்டுக்க கொடுக்கலாம். காரம் நிறையா இருக்கும் இதில் மிளகு போடுறதால, அதனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கச்சு நிறைய நெய் போட்டு கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். அப்போ டேஸ்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் குழந்தைங்களுக்கு காரம் இல்லாமல் இருக்கும். நீ உளுத்தம்பருப்பு நிறையா போட்டிருக்கோம், அதனால் நம்ம சேர்த்துருக்கிற மிளகு சரியாக இருக்கும். இப்போதைக்கு உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் காரம்னு நினச்சிங்கன்னா மிளகு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், மிளகாயும் அவாய்ட் பண்ணிக்கலாம். சுவையான டேஸ்டியான முருங்கைக்கீரை பொடி ரெடி.